ஏறி மயக்கறியா? மேற்பட்ட சீரியஸ் நிர்வாகிகள் உண்மையான கருத்து கணிப்பு 24ஆம் தேதி சாயங்காலம் உங்களுக்கு தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு, இதெல்லாம் கருத்து தெரிப்பு. என்ன அப்படிலாம் ஒரு 40 அந்த அரசியல்வாதி பேசினார்னா அவரைதான் பெரிய பொருட்டா நினைக்க வேணாம். உரிமையில பேசுறது அவரோட சின்ன வயசுல சின்ன பையன் சொல்லியிருந்தாப்புல தவிர்த்தேன். ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி திமுக பேரறிஞர் அண்ணா, அதாவது மாற்றான் தோட்டத்து மன்னிக்கும் மனமுண்டு சொல்ற அளவுக்கு பண்பாளர், அந்த இயக்கத்துல இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கவங்க இதை மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க வந்து தோல்வி பயத்துல விரக்தியின் விளிம்புல இருக்கிறதுனால அப்படி பேச எனக்கு அவர் பேசுறாரான்னு தெரியல. அவர் பேசியிருந்தா அதை நம்ம பெரியப்படுத்த வேணாம். ஆனா விரக்தி விளிம்புல அரசியல்வாதிகள் செய்கிற தவறு, அதை அவரும் செய்கிறார்கள். விசாரணை கமிஷன் கேட்ட பன்னீர்செல்வம் தான் அதை முதல் முதல்ல விசாரிக்கப்படுவாரு. ஏன்னா அப்ப நீ சிஎம் இருந்தவர் அவர் தான் இன்சார்ஜ். அப்ப ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர் விஜயபாஸ்கர் எல்லாரும் விசாரிக்கட்டும், உண்மை வெளிப்படும். சார் சார் அதிமுக சார் வாகன சோதனை அதிமுக வண்டியை தவிர்த்து குறிப்பாக தினகரன் வண்டியை அவர்கள் முற்றுகையிட்டு சோதனை நடத்துவதா ஒரு குற்றச்சாட்டு வந்துள்ளது, அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க? நடைபெறுதா இல்லையா? நடைபெறுதா? அதுக்கான காரணம் என்ன? நடைபெறுதா இல்லையா? அதை மாநில அரசாங்கம் விரக்தியின் விளிம்புல இருக்கிறார்கள். இங்க வாக்கு கேட்க கூட கூட வர்றதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு அது எல்லாம் 32 மந்திரியும் ஒருத்தர கண்டுபிடிச்சுதான் போறது. கோமாளிகள் அரசாங்கத்துக்கு மக்கள் சட்ட பாடம் போட்ட போறது 22ஆம் தேதி. வேற என்ன வரும்? காவல்துறையில சிலர் ஒரு சிலர் அவர்களுக்கு இடபடியா இருக்கிறவங்க எல்லாம் நீதிமன்றம் மூலம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தெரியல, எனக்காக செல்வாக்கு அதிகமா இருக்கு. அதிமுக திமுக கட்சி இங்க வந்து இந்த கட்சி பேர் தான் சுயேட்சை. ஆனா இது மாபெரும் மக்கள் இயக்கமா இங்க வந்து இன்னைக்கு வாக்கு கேட்டு இருக்காங்க. மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்காங்க. குக்கர் சின்னங்கிறது வீடுகளில் தாய்மார்கள் பெரிதும் பயன்படுத்துகிற சின்னம். அந்த குக்கர் சின்னம் குக்கர் எப்படி இவங்களுக்கு பயன்படுத்துறது டெய்லி லைஃப்ல, அது மாதிரி டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்களுக்கு இதுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கையில் எனக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். ஆமா, உண்மையிலேயே அவங்களுக்கு எம்என் நான் தானே, அவங்களும் கரெக்டாக தெரிஞ்சாரு. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குப்பம் சின்னம் குப்பம் சின்னம் என்ற சொல்லி உங்களுக்கு எந்த பேர் வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவருக்கு வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேன். முத்திரையிட்டு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். வைக்கிற வல்லமை படைத்த அந்த டிடிவி தினகரன் அவர்கள் உங்கள் மத்தியிலே குப்பர் சின்னத்திலே வாக்குதனை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அம்மாள் ரஜித் தேவி அவர்கள் வெற்றி வேட்பாளருக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். மேலே ஒரு குடும்பம் மரியாதைக்குரிய நமது ஆர்கே நகர் தொகுதிவார் வாக்காளர் பெருமக்களே, இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொகுதியாகிய
ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து நமது தொகுதி ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக நிச்சயம் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களுடனே இருந்து அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை இந்த மிகவும் பின்தங்கிய தொகுதியாகிய நமது ஆர்கே நகர் தொகுதியை அம்மா அவர்கள் ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மக்கள் இங்கே நிம்மதியாக வாழ வேண்டும். கோடையிலே ஏற்படுகின்ற தண்ணீர் பஞ்சமாக இருந்தாலும் சரி, மழை காலத்திலே தேங்குகின்ற வெள்ளத்தால் வீடுகளுக்குள் நீர் வருவதை எல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் உருவாக்கி அவற்றை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற வேளையிலே அம்மா அவர்கள் நம்மோடு இல்லாமல் போய்விட்டார்கள். இருந்தாலும் அம்மா அவர்களின் தொகுதி என்ற ஒரே காரணத்தினால் அம்மா அவர்கள் இந்த தொகுதியை சிறந்த தொகுதியாக உருவாக்கி காட்டுவேன் என்று சொன்ன உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக அம்மா அவர்களின் வேட்பாளராக இந்த முறை குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற என்னை, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பகுதி மக்கள் அம்மா அவர்கள் நமது தொகுதிக்கு தந்த பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி மற்றும் நமது பகுதியிலே உள்ள கருவாரியம்மன் கோயிலுக்கு ஒதுக்கிய நிதி, இதையெல்லாம் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி போலியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த துரோக கும்பல் அந்த கல்லூரியிலே இன்னும் பேராசிரியர்களை நியமனம் செய்யவில்லை. இன்றைக்கு கூட ஒரு தகவல் வந்தது, பேராசிரியர்கள் நியமனத்தில் எதுவும் செட்டில் ஆகாததுனால அதெல்லாம் போடாம வச்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு கல்லாப்பட்டி அரசாங்கம். கல்லாப்பட்டினா உங்களுக்கு நல்லா புரியும். இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி நம்மை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை இந்த துரோக கும்பலை முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் அம்மாவர்களின் தொகுதியிலேயே இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கிறது. 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாகிய மக்கள் விரோத இந்த ஆட்சியை முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சி தமிழகத்திலே உருவாக்கி தருவதற்கும் இந்த தேர்தலை நீங்கள் தமிழக மக்களின் நலனுக்காகவும் நமது தொழிலின் நலனுக்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு துரோகிகளின் கையிலே சிக்கியிருப்பதிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் உதவி செய்கின்ற விதமாக ஒரே கல்லிலே 3 மாங்காய் என்பார்களே, அதுபோல ஆட்சியை முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் அம்மாவர்களின் தொகுதியிலே அம்மாவர்கள் கண்ட கனவுகளை நிறைவேற்றி தருவதற்கும் மீண்டும் தமிழகத்திலே அம்மாவர்கள் ஆட்சியை உருவாக்கி தருவதற்கும் இந்த கட்சியை மீட்டெடுப்பதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாய்மார்கள் தினமும் பயன்படுத்துகின்ற உங்களுக்கு நினைவு கொண்டு இங்கே என்னிடம் பேசிய ஒரு பெரியவர், அவர் தீவிர திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவன், ஆனால் இந்த முறை உங்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பேன் என்று சொன்னார். இதுதான் நமது தொகுதி மக்களின் மனநிலை. இன்றைக்கு யார் ஜெயித்தால் நமது தொகுதியை பார்த்துக் கொள்வார்கள், அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை செய்ய முடியும், தமிழகத்திலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை யார் ஜெயிப்பதன் மூலம் முடிவு கொண்டு வரலாம் என்பதெல்லாம் இங்கே உள்ள மக்கள் நன்றாக அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு ஆதரவோடு எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி வருகிறீர்கள். செல்கின்ற இடங்களில் எல்லாம் தாய்மார்கள் தங்கள் வீட்டிலே உள்ள குக்கரை எங்களிடம் காட்டி எங்கள் ஆதரவு என்றென்றைக்கும் உங்களுக்கு தான், நீங்கள் ஜெயித்த பிறகு எங்களோடு இருந்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். நிச்சயம் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் நிச்சயம் செயல்படுவேன். அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நமது தொகுதிக்கு நிறைவேற்றி தருவதற்கு உங்களில் ஒருவனாக இருந்து நான் போராடுவேன் என்பதை உறுதியுடன் கூறி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வேன்.